இப்ப நாம பணி நிமித்தமா வேலைக்கு போனோம் இல்லையா, வெளியூர்களுக்கு. அதே மாதிரி பறவைகளும் பல இடங்களுக்கு பயணம் செய்யுது அப்படின்னு சொல்லிதான் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம். பாருங்களேன், இந்த பறவைகள்லாம் அழகா ரெக்கையை விரிச்சு அடிச்சிட்டு சமுத்திரம் கடல் கடலை கடந்து பறந்து செல்லுது. இவ்வாறு இந்த பறவைகளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போறத நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதெல்லாம் தாண்டி போகும் அப்படின்னா, கண்டம் விட்டு கண்டம். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, நமக்கு ஏழு வகையான கண்டம் இருக்கிறது என்று. நாம இருக்கிறது ஆசியா கண்டம். அதே மாதிரியே ஆசியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி ஏழு கண்டங்கள் இருக்கு இல்லையா. இந்த கண்டம் விட்டு கண்டமே இந்த பறவைகள் பறந்து போகுமா? அப்ப பாருங்களேன், எவ்வளவு தூரம் அது பறந்து போகுதுன்னு, எவ்வளவு நெடுந்தொலைவு பறந்து போகுது. கண்டம் விட்டு கண்டம் பறக்குதான். அப்புறம் பெருங்கடல், மகா சமுத்திரம். இப்ப ஒரு கடலோட இந்த பகுதியில நின்னோம்னா அதோட கரையை நம்மால பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஏன்னா அது சமுத்திரம், அதோட எல்லை நமக்கு தெரியாது இல்லையா. அந்த பெருங்கடலையும் கடந்து போகுதான், நம்மை சூழ்ந்து இருக்கிற மலைகளையும் கடந்து போகுதான். இவ்வாறு பறவைகள் வலசை போகும்போது, வலசை போகும்போதுன்னா வேறு இடங்களுக்கு போகும்போது, கண்டம் விட்டு கண்டம் போகுதான், பெருங்கடலையும் தாண்டி போகுதான், மலைகளையும் தாண்டி போகுதான். எவ்வளவு அழகா பறக்குது பாருங்க பறவைகள். சரி, எதெல்லாம் இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொன்னா, நீர்வாழ் பறவைகள். இந்த மாதிரி வலசை போகிற பறவைகள் எதுனா நீர்வாழ் பறவைகள் தான் போகும். பறவைகள்லயே பல விதங்கள் இருக்கு. இப்ப மயில் இருக்குன்னா மயிலாலெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தை விட பறக்க முடியாது, நீண்ட தொலைவுலாம் அதால பறக்க முடியாது. இந்த மாதிரி பறவைகள் எல்லாவற்றிற்கும் இறக்கைகள் இருக்கிறது. ஆனா அவங்க பறக்கிற வேகத்துல, அவங்க பறக்கும் முறை எல்லாமே ஒரு பறவைக்கு இன்னொரு பறவை வேறுபடுது. அதுவே பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் ஒரே மாதிரி இருக்கா? அதற்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கு, வெவ்வேறு மாதிரியான உடல் அமைப்பு இருக்கு. ஆக இதுல இந்த நீர்வாழ் பறவைகள் மட்டும்தான் வலசை போகுமா? ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு நீண்ட தொலைவு, கண்டம் விட்டு கண்டம், கடல் மலை எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடியது எதுனா இந்த நீர்வாழ் பறவைகள். இந்த நீர்வாழ் பறவைகள் எது எது? கொக்கு, நாரை, இந்த மாதிரி வாத்து, இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் நீர்வாழ் பறவைகள். இந்த மாதிரி பறவைகள் தான் வலசை போகுமா? பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. இதெல்லாம் வாத்து தான், ஆனா அதோட ஒரு வகை. பாருங்க எவ்வளவு இறைவனின் படைப்பு எவ்வளவு அழகா இருக்கு. அழகான ஒரு செம்மையான கண், கருமையும் பழுப்பு நிறமும் கலந்த உடல் வாக்கு, அழகா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு பறவையும் அதோட உடல் அமைப்பால, இறகுகளால ஒரு பறவைக்கும் மற்றொரு பறவைக்கும் வேறுபாடு இருக்கு. சரி, இந்த பறவைகள்லாம் எதற்காக வேறு ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப நாம எதற்காக போனோம்? வேலை வாய்ப்புக்காக போனோம். நமக்கு வேலை கிடைத்தாதான் நல்ல உணவு கிடைக்கும், நல்ல ஒரு இருப்பிட வசதி, வீடு கிடைக்கும், நமக்கு தேவையான ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் இல்லையா. அதற்காக நாம வேறு ஊர்களுக்கு இடம் மாறி போனோம். அந்த மாதிரி இந்த பறவைகள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு வருவதற்கு காரணம் முக்கியமா உணவு. பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுக்கு மட்டும்தாங்க மற்ற எல்லா வசதிகளும் தேவைப்படுது. இருக்கிறதுக்கு இருப்பிடம் ரொம்ப வசதியா வேணும்னு நினைக்கிறோம், உடுத்திக்கிற உடை ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய அணிகலன்களை அணிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோம், கார்ல போகணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் மனிதன் தான், மனிதனுக்கு தான் இவ்வளவு தேவைகள் இருக்கு. ஆனா மனிதனை தவிர இந்த உலகத்துல எவ்வளவு உயிரினங்கள் வாழுது? நாம ஓரறிவு உயிரி, ஈரறிவு உயிரி, மூவையறிவு உயிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. எல்லா உயிரினங்களுக்குமே தேவை என்பது ஒன்று மட்டும்தான், அது உணவு மட்டும்தான்.
மற்ற எதுவுமே அதற்கு தேவைப்படுவதில்லை. பறவைகள் என்ன தங்கிக்கிறதுக்கு பெரிய பங்களா வேணும்னு கேட்குதா? இல்லை, ஒரு மரத்தில் வசிக்கிறது. அதற்கழகான ஆடை வேணும்னு கேட்குதா? இல்லை. ஆக பறவைகள் வலசை போவதற்கு காரணம் அதற்கு தேவையான உணவை தேடி. எங்கு உணவு இருக்கோ அதை தேடி பறந்து போயிடும். பாருங்களேன், ஒரு நரிய ஒரு பெரிய பருந்து அழகா தூக்கிட்டு போகுது தனக்கு உணவாக. ஆக உணவு எங்கு கிடைக்குதோ அங்க போறதான் விலங்குகளும் பறவைகளோட இயல்பு. அதற்கு தேவை உணவு மட்டுமே. பாருங்க, ஒரு பறவை அழகா தன்னுடைய அழகால ஒரு புழுவை தூக்கி வச்சிருக்கு. ஆக உணவுதான் பிரதானம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னா தட்பவெப்ப நிலை. இப்ப நமக்கு பருவ காலங்கள் பாக்குறோம் இல்லையா, இலையுதிர் காலம், அடுத்தது மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம். அப்ப எந்த காலத்துல எங்க இருந்தா நல்லா இருக்குமோ அங்க பறந்து போயிரும் இந்த பறவைகள்லாம். இப்ப பனிக்காலம் அப்படிங்கும் போது இப்ப காஷ்மீர்ல இருக்கோம்னா எப்படி இருக்கும் அங்க பனிக்காலம்? அப்ப என்ன பண்ணும் அங்க இருக்க பறவைகள்? அந்த பனி தாங்க முடியாம எங்க அது வசிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கோ அங்க பறந்து போயிடும். ஆக தட்பவெப்ப நிலைங்கிறது இதுதான், நம்முடைய சூழ்ந்துள்ள நம்முடைய சூழ்நிலை பருவ காலங்கள் தான். எங்க அது வசிக்கிறதுக்கு ஏற்றதா இருக்கோ அங்க போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கோடை காலம் ரொம்பவும் வெம்மை அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும் இங்க இருக்க பறவைகள்லாம் எங்க வந்து இன்னும் கொஞ்சம் குளுமையா இருக்கோ அந்த இடத்தை நோக்கி போயிடும். ஆக உணவுக்காக வேறு இடத்திற்கு செல்கிறது, தட்பவெப்ப நிலைகளுக்காக வேறு இடத்திற்கு பறவைகள் செல்கிறது. அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்பது தன்னுடைய இனத்தை மேலும் மேலும் பெருக்கிறது. பாருங்க, இங்க பாருங்க, ஒரு பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மிக அழகா அதோட குழந்தைகளோட வசிக்குது. ஆக தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக ஒவ்வொரு வீட்லயும் எப்படி நம்மோட குழந்தைகளை நாம வசதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் தன்னுடைய இனத்தை விருத்தி அதிகப்படுத்துவதற்காக அந்த அதோட குழந்தைய எங்க நல்லா வச்சுக்க முடியுமோ அந்த இடத்த நோக்கி போகுது. இங்க பாருங்க, இங்க ஒரு ஒரு பறவையோட முட்டையிலிருந்து வெளிவந்த அந்த அழகான குஞ்சு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், அருமையா இருக்குல்ல பாருங்களேன். மயில், இந்த மயிலோட முட்டை அது புரிஞ்சு இந்த மயிலோட குஞ்சு அந்த அது பாருங்களேன், அதோட இறக்கை இப்போதுதான் வளர தொடங்குகிறது. வளர்ந்த பிறகுதான் வண்ணமயமாக மாறும் சரியா. ஆக அதோட குழந்தைகளை எங்க அதால வசதியா வச்சுக்க முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் போகுது. ஆக பறவைகள் எதற்காக வலசை போகுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய உணவை தேடி போகுது. தட்பவெப்ப நிலை தான் சூழ்நிலை எப்படி இருக்கோ தன் உடம்புக்கு தகுந்த சூழ்நிலை இருக்க இடத்தை நோக்கி போகுது. அடுத்து தன்னுடைய இனத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக தன்னுடைய குட்டிகளை வளர்ப்பதற்காக வேறு இடத்துக்கு போகுது. சரி, அது எதன் அடிப்படையில் போகும் அப்படின்னு சொன்னா நிலவு. நிலவு நமக்கு என்ன தருது? குளிர்ச்சி தருது அந்த நிலவு. அடுத்ததாக விண்மீன் நட்சத்திரம். அடுத்ததாக புவியீர்ப்பு புலம். புவியீர்ப்பு புலம் என்றால் புவியீர்ப்பு விசை. இங்கே பாருங்களேன், ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுது. ஏன் அந்த ஆப்பிள் மேல் நோக்கி போகக்கூடாது? ஏன்னா இந்த பூமிக்கு, புவின்னா பூமி, இந்த பூமிக்கு வந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்குன்னு நீங்க படிச்சிருக்கீங்க, கிராவிட்டி இருக்குன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா. அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனாலதான் எந்த மரத்துல இருந்த கனியும் கீழே விழுது, இல்லாட்டி போனா அது மேல பறந்து போயிருக்கும். நமக்கும் இந்த ஈர்ப்பு விசை பூமியில இருக்கிறதுனாலதான் நடந்துகிட்டு இருக்கோம். புவியீர்ப்பு விசை ஒண்ணு இல்லைன்னா விண்வெளிக்கு போறவங்க எப்படி பறக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களால விண்வெளியில ஸ்பேஸ்ல என்ன பண்ண முடியாது, காலை கீழே ஊன முடியாது. அவங்க படுத்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் என்ன பண்ணாலும் பறந்துகிட்டே தான் செய்யணும். ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணே கிடையாது. ஆக இந்த பறவைகள்லாம் எதன் அடிப்படையில ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்னா நிலவு, அடுத்தது இந்த புவியீர்ப்பு விசை, அடுத்ததாக விண்மீன் நட்சத்திரம். விண்மீன்னா என்னது? வானத்துல இருக்கிற நட்சத்திரம். இதையெல்லாம் பார்த்து இதற்கு ஏற்பதான் தன்னுடைய இடத்தை மாத்துவான். பாருங்க, பறவைகளுக்கு ஐந்து அறிவு தான் இருக்கு, ஆனா அது எப்படியெல்லாம் தனக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து வசதியா மாத்திக்குதுன்னு பாருங்க. சரி,
இப்ப திசைகள், நமக்கு திசைகள்னா நான்கு திசைகள் இருக்கு அப்படிங்கறது தெரியும். அந்த திசைகளை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நம்ம ஊர்ல நமக்கு தெரியும் திசை, இதுவே வேறு ஊருக்கு போய் நின்னா நமக்கு திசை கேட்டா தெரியவே தெரியாது, எது கிழக்கு எது மேற்கு அப்படின்னு சொல்லி. முதல்ல நம்ம திசையை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணும், சூரியன் எந்த திசையில உதிக்குதுன்னு பார்க்கணும், அந்த திசையை நோக்கி நின்னுக்கணும், சரிங்களா? ஆக சூரியன் உதிக்கின்ற திசை அது வந்து கிழக்கு, அதுக்கு எதிர் திசை மேற்கு, சரிங்களா? அப்ப வந்து நீங்க ரெண்டு பக்கமும் கைய நீட்டணும், சரிங்களா? அப்படி நீட்டும் பொழுது உங்களுடைய வலக்கை பக்கம் எது இருக்கோ அந்த வலக்கை பக்கம் தான் தெற்கு, இடக்கை பக்கம் வடக்கு. இதுதான் திசையை அறிகின்ற முறை. சூரியன் உதிக்கிறதுக்கு நேரா நீங்க நிக்கணும், சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு, அதற்கு எதிர் திசை மேற்கு. அப்ப சூரியனுக்கு நேரா நின்னுக்கிட்டு நீங்க ரெண்டு கையும் நீட்டுறீங்க. அப்படி நீட்டும் பொழுது உங்களுக்கு வலக்கை பக்கம் தெற்கு, இடக்கை பக்கம் வடக்கு இப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதே மாதிரிதான் இந்த பறவைகளும் திசையை அறிஞ்சு வலசை போகுமா, என்ன பண்ணுமா, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வலசை போகுமா, வடக்கு பக்கத்துல இருந்து தெற்கு நோக்கி வலசை பறந்து வருமா. அதே மாதிரியே மேற்கு பக்கத்துல இருந்து கிழக்கு நோக்கி வலசை போகுமா. பாருங்க, அதுங்களுக்கும் திசை தெரிஞ்சிருக்கு. ஐந்தறிவு ஜீவிகளும் இவ்வாறே பாருங்க, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வலசை போகுது, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வலசை போகுது. ஆக வலசை போதல் அப்படின்னா என்னன்னா, பறவைகள் வந்து கண்டம் விட்டு, ஏழு கண்டங்கள் படித்தோம், ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு வர்றது, பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து வர்றது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்ன பண்ணும், எங்க புறப்பட்டுதோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்துடும். நாம எப்படி வேலை தேடி வேறு ஊர்களுக்கு செல்கிறோம், வேலை முடிந்தவுடன் மீண்டும் நம்முடைய இடத்துக்கு வந்துடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பறவைகளும் அந்தந்த காலங்கள்ல கண்டம் விட்டு கண்டம் போகும், மலை கடல் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் எங்க இருந்துச்சோ அதே இடத்துக்கு திருப்பி வந்துருமா. ஆக இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்ந்ததுலதான் நாம வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, எதுக்கெல்லாம் இந்த பறவைகள் வலசை போகுது அப்படின்னு சொன்னா, முதல் காரணம் உணவு. எந்த ஒரு உயிரிக்கும் உணவு இல்லாட்டினா உயிர் வாழ முடியாது, ஆக உணவுக்காக போகுது. இருப்பிடம், தாம் தங்குகின்ற இடம் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல சூழ்நிலையை நோக்கி போகுது. அடுத்தது தட்பவெப்பநிலை மாற்றம். தட்பவெப்பநிலை தான் வெயில் காலம், குளிர்காலம், கோடை காலம், இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி எங்க பனி அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்துடும், எங்க மழை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இருந்து மழை இல்லாத பகுதியை நோக்கி போயிடும், வெயில் அதிகமா இருந்தா அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிரும், இந்த மாதிரி வலசை போகும். அடுத்தது இனப்பெருக்கத்திற்காக தன்னுடைய குட்டிகளை குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்காக இது தன்னுடைய இடத்தை மாத்திக்குது. ஆக இவை வலசை போவதற்கு காரணங்கள் நான்கு: உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இந்த நான்கு காரணங்களுக்காக போகுது. சரி, இது இடம்பெயர்கின்ற இடத்தை எப்படியெல்லாம் நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னா, நிலவின் அடிப்படையில், அந்த நிலவின் மூலம் கிடைக்கின்ற குளிர்ச்சியின் அடிப்படையில, விண்மீன் நட்சத்திரங்களை கொண்டு, புவியீர்ப்பு புலம், இதனை எல்லாம் அடிப்படையாக கொண்டு அது வேறு இடத்துக்கு போகுது, சரிங்களா? உங்களுக்கான தொடர்படி என்னன்னா, இயற்கையை பாதுகாக்கும் வகையில் முழக்க தொடர் ஐந்து எழுதுக. காப்போம் காப்போம் பறவைகளை காப்போம். இப்ப நாம வந்து எழுதுவோம் இல்லையா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், ஸ்லோகன் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி இயற்கையை பாதுகாக்கிற வகையில நீங்களா யோசிச்சு பறவைகளை பாதுகாக்கிற மாதிரி எழுதுங்க, சரிங்களா? பறவைங்கிறது நமக்கு நம்மை சூழ்ந்து இருக்கணும், அப்பதான் நம்முடைய சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். அதனால பறவையை பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஐந்து தொடர்கள் எழுதுங்க, சரியா? அடுத்த காணொளி வகுப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.